வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஹோம் ஸ்கூல். தமிழ் எழுத்துக்கள் பாடம் 10.7 ஏ வரிசை மற்றும் ஏ வரிசை ரேண்டம் ரீடிங் டெஸ்ட். ஓகே, இது உங்களுக்கு இப்போ டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வரிசை எழுத்துக்களையும் ஏ வரிசை எழுத்துக்களையும் கலந்து கொடுத்துட்ருக்கு. நீங்கள் அந்த எழுத்துக்களை கவனித்து அது ஏ வரிசையாக ஏ வரிசையான்றது தெளிவாக எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஓகே, இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். முதல்ல பொறுமையாக ஒரு ஒரு எழுத்தாக கவனித்து சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ், செகண்ட் டைம் சொல்லும்போது வேகமாக கூட சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் எப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுன்றது சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. ஏ லே ரே நே ஞே ரே தே லே நே சே ரே நே ஞே டே கே ரே தே ஞே லே டே ஞே ஏ சே நே பே லே மே கே ரே வே பே நே மே வே ரே நே. கவனிச்சிங்களா? அப்போது எந்தெந்த எழுத்து ஏ வரிசை, எந்தெந்த எழுத்து ஏ வரிசைன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் ஸ்லோவாகவே படிங்க. செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமாக படிக்கணும். ஏ லே ரே நே ஞே ரே தே லே நே சே ரே நே ஞே டே கே ரே தே ஞே லே டே ஞே ஏ சே நே பே லே மே கே ரே வே பே நே மே வே ரே நே. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ், செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி எழுதிக்கிங்க பேப்பரில். என்ன பண்ணணும், ஒரு ஒரு எழுத்து மேலேயும் விரலை வச்சு நல்லா பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். புரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், உங்களால் வேகமாக படிக்க முடியும். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வேகமாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு சொல்லி அடுத்த வகுப்புக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.